ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பஜ்ஜர் செப்டெக் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ட்ரூஷன் அலாரம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து இன்ட்ரூஷன் அலாரம் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் பக்லர் அலாரம்னு சொல்லுவாங்க, சில பேர் தெஃப்ட் அலாரம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதோட ஒர்க் என்ன அப்படின்னா, நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்குள்ளே, நம்மளோட ஏரியாக்குள்ளே நம்மளோட அனுமதி இல்லாமல் யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அலர்ட் கொடுக்கக்கூடியது தான். இதை வந்து பேங்கிங் செக்டரில் யூஸ் பண்ணுவாங்க, நகைக்கடையில் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வீட்லேயும் யூஸ் பண்ணலாம். இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி சென்சார்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அலாரம் சிஸ்டத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட வரலாறை ஷார்ட்டாக பார்த்துடலாம். அலாரம் சிஸ்டமோட ஹிஸ்டரியை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, இது ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லாஸ்ட்டாக ஒரு 10-20 இயர்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. ஆனா பக்லர் சிஸ்டம் வந்து 170 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, இதை வந்து 1853 அகஸ்டஸ் ரசல் போப் அப்படிங்கிறவர் வந்து இதுக்கு பேட்டர்னும் வாங்கி வச்சிட்டாரு. அதுக்கு அடுத்து 1857 ஹெட்வின் ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் வந்து $1500 கொடுத்து இவர்கிட்ட இருந்து அந்த பேட்டர்னை வாங்கிடுறாரு. இவர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து இது ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ணி கமர்ஷியலா எல்லா செக்டார்களுக்கும் சேல் பண்ண ஆரம்பிச்சாரு. எட்வின் ஹோம்ஸ் அவர்கள் தான் அன்னைக்கு இருந்த டெக்னாலஜியில டெலிபோன் கேபிள் மூலமா இந்த பக்லர் அலாரத்தை வந்து ஆப்ரேட் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த சர்வீஸை குறிப்பா பேங்கிங் செக்டார்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஹெட்வின் ஹோம்ஸ் மறைவுக்கு அப்புறம் அவரோட வாரிசுகள் வந்து அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணாங்க. இன்னைக்கும் நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா பக்லர் அலாரத்தோட தந்தை வந்து எட்வின் ஹோம்ஸ் அப்படின்னு தான் வரும். இப்படிதான் பக்லர் அலாரம் ஆரம்ப காலத்துல உருவாகி இன்னைக்கு வரைக்கும் அந்தந்த வருஷங்களுக்கு ஏத்த மாதிரி டெக்னாலஜி அப்டேட் ஆகி இன்னைக்கு நம்மளோட காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆகிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பாத்திரலாம். இப்போ மார்க்கெட்ல 3 டைப்பான அலாரம் சிஸ்டம் அவைலபிளா இருக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வயர்டு அலாரம் சிஸ்டம், அடுத்தது வயர்லெஸ் அலாரம் சிஸ்டம், மூணாவதா இருக்கிறது வந்து ஹைபிரிட் அலாரம் சிஸ்டம். இந்த 3 டைப்பான கண்ட்ரோலருக்கும் காமனா இருக்கக்கூடிய சில பார்ட்ஸ் பாத்திரலாம். கண்ட்ரோல் பேனல் கண்டிப்பா இருக்கும் மூணுலயுமே. அடுத்தது இந்த கண்ட்ரோல் பேனல்ல வந்து ப்ரோக்ராமிங் பண்றதுக்காக கீபேடு இருக்கும். அடுத்தது இந்த கண்ட்ரோல் பேனல் பவர் ஷட் டவுன் ஆனாலும் ரன்னிங்ல இருக்கணுங்கிறதுக்காக இதுக்குள்ள இன்பில்ட் பேட்டரிஸ் இருக்கும். அடுத்தது இந்த கண்ட்ரோல் பேனல் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா அதை அலர்ட் பண்றதுக்கான சவுண்டர் இருக்கும், அதாவது ஹூட்ருன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இங்க ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அலாரம் அடிக்கிறதுக்காக ஸ்பீக்கர்ஸ் நம்ம இதுல ஆட் பண்ணுவோம். லாஸ்டா வந்து இது கூட ஆட் பண்ற சென்சார்ஸ், சென்சார்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி டிஃபரெண்ட் சென்சார்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அது என்னங்கிறது நான் 1 by 1 சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிஐஆர் சென்சார், பாசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார்னு சொல்லுவாங்க. இதோட ரேடியஸ் இருக்கக்கூடிய ஏரியால யாராச்சும் உள்ள கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே இதுக்கு கண்ட்ரோல் பேனலுக்கு வந்து கமாண்ட் அனுப்பிச்சிடும், இந்த மாதிரி என்னோட ஏரியாக்குள்ள யாராவது வந்திருக்காங்க என்னங்கிறத பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிரும். அடுத்தது மேக்னெட்டிக் டோர் கான்டக்ட். இதுல வந்து 2 பார்ட்டா வரும், ஒன்னு வந்து நிலவுல இருக்கும், இன்னொன்னு வந்து கதவுல பிக்ஸ் பண்ணிருப்போம். இது ரெண்டுக்குள்ள கான்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கணும். சப்போஸ் யாராச்சும் கதவை ஓபன் பண்ணி இதுக்கு ரெண்டுக்குள்ள கான்டாக்ட் வந்து கட் ஆகுதோ அந்த சமயத்துல வந்து இது ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நல்ல வேட்டை. அடுத்தது கிளாஸ் பிரேக்கிங் சென்சார், இது வந்து கண்ணாடியில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம், கண்ணாடியை உடைக்க யாராச்சும் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது கமாண்டை கண்ட்ரோல் பேனல் அனுப்பிச்சிரும். அடுத்தது வைப்ரேஷன் சென்சார், இது வந்து கதவு ஜன்னலில் இல்லை தின்னான வாலில் நம்ம இதை பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யாராச்சும் உடைக்க ட்ரை பண்ணி அதை வைப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அடுத்தது பீம் சென்சார், இது வந்து மோஸ்ட்லி காமன் வாலில் யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயும் வந்து 2 பார்ட்ஸாக வரும், இது ரெண்டுக்குள்ளே கம்யூனிகேஷன் யாராச்சும் கட் பண்ணுறாங்க, இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ட்ரிகர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பேனலுக்கு கமாண்ட் போயிடும். அடுத்தது ஹீட் சென்சார், அடுத்தது ஸ்மோக் சென்சார், இது ரெண்டோட ஒர்க் என்ன அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் ஃபயர் ஆக்சிடென்ட் எதுவும் நடக்குது அப்படின்னா இது சென்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பேனலுக்கு உடனே கமெண்ட் கொடுத்துரும். அடுத்தது மேனுவல் கால் பாயிண்ட், இது வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி தான் ஒர்க் ஆகும். இன் கேஸ் இந்த சென்சார் எதுவுமே ட்ரிகர் ஆகல இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சி டைம் பீரியட் இந்த பட்டனை நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் பேனலுக்கு சிக்னல் போயிடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைரன் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சென்சார்ஸ் தான் மோஸ்ட்லி பக்லர் அலாரம்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் சென்சார்ஸை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இந்த சென்சார் ட்ரிகர் ஆகி கண்ட்ரோல் பேனலுக்கு கமாண்ட் போயிருச்சு, கண்ட்ரோல் பேனல் இந்த கமாண்டை ரிசீவ் பண்ணோடனே என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். கண்ட்ரோல் பேனலில் நாம் எப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம்னா கண்ட்ரோல்
கண்ட்ரோல் பேனலுக்கு வந்து மூணு கனெக்ஷன் கொடுத்துருப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பவர் கனெக்ஷன் கொடுத்துருப்போம், ரெண்டாவது லேண்ட் கேபிள் மூலமாக இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருப்போம், மூணாவது சிம் கார்டு மூலமாக ஜிஎஸ்எம் கனெக்ஷன் கொடுத்துருப்போம். இப்போ இந்த சென்சார்ஸ்லேருந்து ஏதோ ஒன்று ட்ரிகர் ஆகி கமாண்ட் வந்துருச்சு. வந்தோடனே இந்த கண்ட்ரோல் பேனல் என்ன பண்ணும் அப்படின்னா, சைமல்டேனியஸாக நம்ம வந்து உடனே அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தா அப்படின்னா, நம்ம ஹூட் இருக்கோ இல்லை சவுண்ட் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் கொடுத்து சைரன் அடிக்க வச்சிடும். ரெண்டாவது இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா மொபைல் ஆப்புக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி இந்த சென்சார் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி என் மனசுக்குள்ள உனைய பத்தி ஒரு இந்த மாதிரி ஒரு இதாகி போச்சு. மூணாவது இதுல சிம் கார்டு நீங்க போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு காலாவே வந்துடும். அதுல எத்தனை மொபைல் நம்பர் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை மொபைல் நம்பருக்கும் கால் வந்துகிட்டே இருக்கும். இது மூலமா உங்க ப்ராப்பர்ட்டி இல்லாட்டி வீட்டுல யாரோ தனியா இருக்காங்க அப்படின்னா அவங்கள சேஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வயர்டு அலாரம், வயர்லெஸ் அலாரம், ஹைபிரிட் அலாரம், இது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்ட் அலோன் சென்சார்ஸும் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.